இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. நம்ம பிள்ளையார் வழிபாட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்போம். மூஷிக வாகன மோதவஸ்த சாமலகர்ண விளம்பிரருத்திர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்து. நமக்கு முடிஞ்சால் தாமரை இல்லைனா அருகம்புல் வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா வாங்கிக்கலாம். அதில் பிள்ளையாரை வீட்டில் சின்ன பிள்ளையாரை வச்சுருந்தீங்கன்னா வைங்கோ, எருக்குளம் பிள்ளையார் வச்சுருந்தீங்கன்னா வைங்கோ, மஞ்சள் பிள்ளையார் வச்சுருந்தீங்கன்னா வைங்கோ. பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் எடுத்துக்கோங்க, நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். வீட்டில் அவள் போன்ற நைவேத்தியம் இருந்ததுன்னா நைவேத்தியம் பண்ணும். நைவேத்தியம் பண்ணும்போது பிள்ளையாருக்கு சொல்லக்கூடிய மந்திரம் சர்வ சோப சம்பிதாய நமஹ. சர்வ சோப சம்பிதாய நமஹ. சர்வ சோப சம்பிதாய நமஹ. சர்வ சோப சம்பிதாய நமஹ. பிள்ளையாரப்பா, வீட்டில் எல்லா காரியங்களும் தடங்களான விஷயங்கள்லாம் போயிடணும், நன்மை பெருகணும், கல்யாண காரியம் கூடி வரணும், வீட்டில் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும்னு பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். அப்படி பிள்ளையார பிரார்த்தனை பண்ணி தீபாவளினெல்லாம் காமிச்சு நமஸ்காரம் பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையாராக வச்சுருந்தது அப்படின்னா வடக்கை பார்த்து நிறுத்தணும். மற்ற எந்த பிள்ளையாராக இருந்தால் வடக்கை பார்த்து நிறுத்தி மஞ்சள் பிள்ளையாராக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மஞ்சளை நித்தியம் எடுத்து நெச்சியில் வச்சுக்கிறது ஒரு விசேஷமான பலன். இப்படி பிள்ளையாருக்கு தினம் தினம் வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இப்படி இல்லை சுவாமியினுடைய படம் இருந்ததுனால படம் வச்சு அந்த பூஜை பண்ணலாம். இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க, தடங்களான காரியங்கள்லாம் போய்டும், பிள்ளையாருடைய அனுகிரகம் பெறும். மீண்டும் நாளைக்கு ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷி. வேல் வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரான்.